வணக்கம். இன்றைய தினம் நாம் பார்க்க இருப்பது வாஸ்து தோஷம் நீக்கும் வராக பெருமாள். பொதுவாக இந்த வாஸ்து தோஷம் என்பது வீட்டிலே நாம் வீடு கட்ட ஆரம்பிப்பதற்கு முன்பாக நாம் ஒரு மனையை தேர்ந்தெடுப்போம். அந்த மனைக்கோள் நாம் கட்டிடங்களை எழுப்புவதற்கு முன்பாக வாஸ்து பூஜை செய்வது வழக்கம். அதுபோல் சில பேர் நிலம் வாங்கி வைத்திருப்பார்கள். பல ஆண்டுகள் ஆனாலும் அவர்களால் அந்த கட்டிடமோ அவரது வீடோ கட்ட முடியவில்லையே என்று மிகவும் கவலைப்படுவார்கள். எனவே நிலம் வாங்குதல் விற்றல் போன்ற விஷயங்களிலே வியாபாரம் சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனைகள் இருந்தாலோ, அல்லது நிலம் மனையில் ஏதேனும் வாஸ்து கோளாறுகள் இருந்தாலோ, அல்லது நாம் குடியிருக்கக்கூடிய வீட்டிலே ஏதேனும் வாஸ்து குற்றங்கள் இருந்தாலோ இந்த ஆலயத்திற்கு நாம் வருகை புரிய வேண்டும். இந்த தினம் இதற்கு விசேஷம் என்று சொன்னால் செவ்வாய்க்கிழமை மிகவும் சிறப்பு. பூவராக பெருமாள் என்று சொல்லக்கூடிய அழைக்கப்படக்கூடியவர் தான் இந்த ஸ்ரீமுஷ்டத்திலே இருக்கிறார். இந்த ஸ்ரீமுஷ்டம் பூவராக பெருமாள் என்பவர் கேட்டை நட்சத்திரம் விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு உரிய ஒரு பரிகார ஸ்தலமாக இது கருதப்படுவதால் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள், கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இந்த ஆலயத்திற்கு சென்று அவருடைய ஜென்ம நட்சத்திர நாளான இந்த கேட்டையிலே வந்து அவர்கள் தரிசிக்க வேண்டும். காலை நேரத்திலே வர வேண்டும். முதல் முதலாக இந்த ஆலயத்திற்கு வந்து அவர்கள் உள்ளே நுழைந்தவருக்கு ஆலயத்திற்கு சுவாமியை தரிசிப்பதற்கு முன்பாக வெளிப்பிரகாரம் செல்ல வேண்டும். வெளிப்பிரகாரத்திலே ஒரு அற்புதமான புஷ்கரணி, நித்திய புஷ்கரணி என்று சொல்லக்கூடிய அந்த தீர்த்தத்திலே நீராட வேண்டும். அந்த தீர்த்தக்கரையில் ஓரத்திலே இருக்கக்கூடிய அரச மரத்தை அவர்கள் மூன்று முறை சுற்றி வர வேண்டும். அந்த அரச மரத்திலே பிரம்மா விஷ்ணு சிவன் என்று சொல்லக்கூடிய மும்மூர்த்திகளும் வாசம் செய்வதால் முதலிலே வந்து தீர்த்தத்திலே நீராடிய பிறகு அந்த அஸ்வத் மர பிரதட்சிணம் என்று சொல்லக்கூடிய மரங்களுக்கெல்லாம் ராஜாவாக சொல்லப்படக்கூடிய அந்த அரச மரம் சலவிருட்சமாக சொல்லக்கூடிய இந்த ஆலயத்திற்கு வந்து தீர்த்தத்திலே நீராடி பிறகு அந்த அரச மரத்தை மூன்று முறை சுற்றி வந்த பிறகுதான் அவர்கள் ஆலயத்திற்கு உள்ளே சென்று அந்த பூவராக பெருமாள் என்று சொல்லக்கூடிய இந்த மகாவிஷ்ணுவுடைய பத்து அவதாரத்தில் ஒன்றாக கருதப்படக்கூடிய அந்த வராக அவதாரத்திற்கு சிறப்பு அம்சம் பெற்ற இந்த பூ வராக பெருமாளை அவர்கள் வழிபாடு செய்ய வேண்டும். இந்த பூ வராக பெருமாள் என்பவர் பூமி லாபம், அதாவது ரியல் எஸ்டேட் என்று சொல்லப்படக்கூடிய பூமி சம்பந்தப்பட்ட தொழில், இவர்கள் எல்லாருமே இந்த ஆலயத்திற்கு சென்று இந்த பெருமாளை வணங்க வேண்டும். அதுதான் பூ வராக பெருமாள் என்பவர். வேறு யாரும் அல்ல, பூமி லாபம் தரக்கூடிய வராக பெருமாள் தான் பூ வராக பெருமாள். இவர் சுயம்பு மூர்த்தி, சால கிராமத்தால் ஏற்பட உருவாக்கப்பட்ட இவர் சுயம்பு மூர்த்தி. உருவாக்கப்பட்டது என்று கூட சொல்லக்கூடாது. ஸ்வயம் க்ஷேத்திரம் என்று, ஸ்வயம்பக்த க்ஷேத்திரம் என்றால் தானாகவே உருவான ஒரு திருமேனி. மிக சிறிய உருவமாக அவர் இருப்பார். அவர்தான் இந்த பூவராக பெருமாள். பூமியை மீட்டெடுத்த ஒரு கோலத்திலே அவர் தன்னுடைய இரண்டு கரங்களையும் விடுப்பிலே அணிந்து கை வைத்து மாறி தன்னுடைய பூமியை மீட்டெடுத்த கோலத்திலே அவர் திரும்பிய முகத்துடன் காட்சி தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஸ்தலம். இது போன்ற மகாவிஷ்ணுவுடைய பத்து அவதாரத்தில் ஒன்றாகிய இந்த வராக அவதாரத்தை இந்த ஆலயத்திலே சென்று பார்க்கும்போது நமக்கு பூமியிலே இருக்கக்கூடிய தோஷங்கள், குற்றம், குறைகள், மனையில் எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் அத்தனை சிக்கல்களும் நமக்கு நீங்கிவிடும். இந்த பன்றியோட உருவம், இந்த முகம் இந்த பெருமாளுக்கு உண்டு. பன்றியோட குணம் என்ன? பூமியிலே இருக்கக்கூடிய விஷயங்களை தோண்டி வெளியிலே கொண்டு வருவது தான் இந்த பன்றியினுடைய சுபாவம் இல்லையா? அதைத்தான் இந்த வாகனத்திலே பன்றி மோதிவிட்டது என்றால் அந்த வாகனத்தில் ஏதேனும் ஒரு பிரச்சனைகள் வந்துவிடும் என்பதற்காக பயந்து அவர்கள் விற்று விடுவார்கள். அவ்வாறு பன்றி மோதிய வாகனங்களை கூட இங்கே வந்து இந்த வாகனத்திற்கு பூஜை போடுவார்கள், மறுபூஜை போடுவார்கள். இந்த பிரச்சனையே வரக்கூடாது என்று நினைப்பவர்கள் இங்கு ஆலயத்திற்கு வந்து புதிதாக வாகனம் வாங்கினவர்கள், இருசக்கரமோ அல்லது கார் போன்ற சொகுசு வாகனங்கள் வாங்குபவர்கள் கூட இந்த ஆலயத்திற்கு வந்து பூஜை போட்டு அவர்கள் பிரார்த்தனை செய்து விட்டார்கள் என்றால் அவருடைய வாகனத்தில் கூட பன்றி மோதுவதில்லை என்ற ஒரு நம்பிக்கையும் ஐதீகமும் நிலை வருகிறது. எனவே இந்த பூவராக பெருமாளை யாரெல்லாம் தரிசிக்க வேண்டும்? எல்லாருமே தரிசிக்கலாம். செவ்வாய்க்கிழமை, அது மட்டுமல்ல வாஸ்து நாட்கள், வருடத்திற்கு எட்டே எட்டு தினங்கள் தான் வாஸ்து நாட்கள். அது போன்ற ஒரு வாஸ்து நாளிலே இங்கே இருக்கக்கூடிய இந்த பூவராக பெருமாளுக்கு வந்து தரிசிக்க வேண்டும். செவ்வாய்க்கிழமை தினமாக வந்து அவர்கள் தரிசிக்க வேண்டும். அவ்வாறு தரிசிக்கும் போது அபிஷேகம் செய்ய வேண்டும், திருமஞ்சனம் என்று சொல்வார்கள். அது மட்டுமல்ல, பூமிக்கு அடியிலே விளையக்கூடிய கோரைக்கிழங்கு, அந்த கோரைக்கிழங்கு கொண்டு ஒரு பிரசாதம் செய்வார்கள். அந்த பிரசாதத்தை இந்த பெருமாளுக்கு அவர்கள் நைவேத்தியம் செய்வார்கள். இந்த கோரைக்கிழங்கு, நெய், ஏலக்காய், தேன் முதலிய அரிசி மாவு, சர்க்கரை எல்லாம் கலந்து ஒரு பிரசாதம் உருவாக்குவார்கள். அந்த பிரசாதத்தை வந்து இந்த சுவாமிக்கு நைவேத்தியம் செய்வார்கள். பூமியினால் ஏற்படக்கூடிய குற்றங்களை பொறுத்தருள்வி இந்த குற்றங்கள், மனையில் இருக்கக்கூடிய தோஷங்கள் எல்லாம் விலக வேண்டும். கட்டிடங்கள்லாம் கட்ட வேண்டும். சில பேர் கட்டிடம் கட்டுவார்கள், வீடு கட்டுவார்கள், பாதிலே நின்று போய்விடும். அவர்களுக்கு பொருளாதார பிரச்சனையோ இல்லை வேறு வேறு ஏதாவது ஒரு தடங்களோ தாமதங்களோ வரும். அது போன்ற ஒரு பிரச்சனைகள் ஏற்படக்கூடாது என்பது நினைப்பவர்கள்
பூமியோ வாஸ்து பூஜையோ போடுவதற்கு முன்பாகவே இந்த ஆலயத்திற்கு வந்து இந்த பூவராக பெருமாளை அவர்கள் அபிஷேகம் செய்து திருமஞ்சனம் செய்து அர்ச்சனை செய்து அவர்கள் திரும்பிய பிறகு அந்த கட்டிட வேலையை ஆரம்பித்தார்கள் என்றால் ஒரு நல்ல நாளிலே மேல்நோக்கு நாள் என்று சொல்வார்கள். பொதுவாக இது போன்ற கட்டிட வேலைகள்லாம் செய்யும் போது கீழ்நோக்கு நாளிலே செய்யாமல் மேல்நோக்கு நாளிலே செல்லும் போது எவ்வாறு அந்த கட்டிடம் மேலே எழும்பி வளர்ச்சி அடைகிறதோ அதுபோல் அவருடைய வாழ்வு முன்னேற்றம் அடையும், வளர்ச்சி அடைவார்கள், உயர்ந்த நிலை அடைவார்கள் என்ற ஒரு தாத்பரியம் தான் இந்த மேல்நோக்கு நாள் என்பதை நாம் பஞ்சாங்கத்தின் மூலமாக அறிந்து கொள்ளலாம். அதுபோன்ற ஒரு நல்ல தினங்களிலே வாஸ்து பூஜை செய்து அவர்கள் மனை கால்கோல் விழா என்று சொல்லக்கூடிய அந்த கட்டிடத்தை கிரகாரமம் என்று சொல்வார்களே அந்த வீடு மற்றும் கட்டிடங்களை கட்டவர்களுக்கு அவர் அந்த நாளாக பார்த்து அவர்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும். இது போன்ற வாஸ்து சம்பந்தப்பட்ட ஒரு தோஷங்களுக்கு தீர்வு ஏற்பட வேண்டும் என்றால் இந்த ஸ்ரீமுஷ்ணம் ஆலயத்திற்கு சென்று அவர்கள் வழிபாடு செய்ய வேண்டும். இந்த ஸ்ரீமுஷ்ணம் என்பது விருதாச்சலம் என்ற ஊரில் இருந்து சுமார் 24 கிலோமீட்டர் விருதாச்சலத்தில் இருந்து சுமார் 25 கிலோமீட்டர் தொலைவிலே இருப்பதுதான் இந்த ஸ்ரீமுஷ்ணம் வராக பெருமாளாகும். இந்த வராக பெருமாளை தரிசிப்பதற்கு செவ்வாய்க்கிழமை விசேஷம். ஏனென்றால் செவ்வாய் என்பது பூமிகாரகன். அந்த பூமிகாரகன் என்பவர் செவ்வாய் விருச்சிக ராசியிலே பிறந்தவர்களுக்குத்தான் அந்த கேட்டி நட்சத்திரம் வரும். அந்த கேட்டி நட்சத்திரம் என்பது புதன், விருச்சிக ராசி என்பது செவ்வாய். அங்கே செவ்வாயும் புதனும் சம்பந்தப்படுகிறது. எனவேதான் இந்த விருச்சிக ராசியிலே உரிய பிறந்த ஜனித்த கேட்டி நட்சத்திரக்காரர்கள் அவர்களுடைய ஜென்ம நட்சத்திர நாளான கேட்டையிலே வந்து இவர்கள் இந்த ஆலயத்திற்கு வந்து இந்த ஏற்கனவே நாம் குறிப்பிட்டதை போன்ற அந்த புஷ்கரணி என்று சொல்லக்கூடிய அந்த தீர்த்தத்தில் நீராடிய பிறகு அந்த அரச மரத்தை பிரதர்ஷனம் வந்து பிறகு இங்கே வந்து இந்த ஆலயத்தில் வந்து இந்த பூவராக பெருமாளுக்கு அவர்கள் அபிஷேகம் அர்ச்சனை முதலிய வழிபாட்டு முறைகளை செய்ய வேண்டும். சாதாரணமாக எந்த ஒரு ஆலயத்திற்கு சென்றாலும் நாம் தேங்காய் பழம் வெற்றிலைப்பாக்கு புஷ்பம் முதலியவற்றை சமர்ப்பிக்க வேண்டும். அதற்கு பிறகுதான் அந்த அர்ச்சனை முழுமையாக நிறைவு பெறும். நைவேத்தியம் இல்லாமல் செய்யக்கூடிய அர்ச்சனைகள் முழு பலன்களை தராது. அதே போல நம்முடைய நட்சத்திரத்திற்கு ஜென்ம நட்சத்திரத்திற்கு அனுகூலமான நாட்கள் நம்மளுடைய ஜென்ம நட்சத்திர நாளிலே சென்று இந்த வழிபாட்டு முறைகளை நாம் செய்வது மிக மிக நல்ல ஒரு பலன்களை நிச்சயமாக நமக்கு ஏற்படுத்தி தரும். செவ்வாய்க்கிழமை ஏன் போகச் சொல்கிறோம்? பூமிகாரகனாகிய செவ்வாய், அந்த பூமிகாரகனாகிய செவ்வாய்க்கு உரிய தினத்திலே இதை செய்ய வேண்டும் என்று சொல்லும் போது பூமிக்கு அடியிலே இருக்கக்கூடிய அந்த கிழங்கு வகைகளை கொண்டுதான நைவேத்தியம் செய்கிறார்கள். இந்த பெருமாளுக்கு பூமியவே மீட்டெடுத்தார். அசுரனிடமிருந்து பூமியை விட்டிருப்பதற்காகத்தான் இந்த வராக மூர்த்தி என்ற ஒரு அவதாரமே அவர் வந்து உருவாக்கினார். நம்முடைய மக்கள் பிற்காலத்தில் வரக்கூடிய மானிடர்களுக்கு எந்த ஒரு மக்களுக்கும் பிரச்சனை வந்துவிடக்கூடாது என்பதற்காக பூமியை மீட்டெடுத்த பெருமாள் அல்லவா? அதனால் ரியல் எஸ்டேட் போன்ற பூமி வாங்குவது, நிலம் வாங்குவது, விற்பது போன்ற விஷயத்திலே சில பேருக்கு பிரச்சனைகள் இருக்கும். நிலம் வைத்திருப்பார்கள், விற்க வேண்டும் நினைப்பார்கள், விற்க முடியாது. சில பேர் நிலம் வாங்க வேண்டும் என்று நினைப்பார்கள், பூமியோ அந்த நிலத்தையோ வாங்க முடியாது. பணம் இருந்தால் நிலம் இருக்காது, நிலம் இருந்தால் பணம் இருக்காது போன்ற பல பிரச்சனைகளால் பூமி லாபம் ஏற்படாமல் சிலருக்கு இருக்கும். சில பேர் விவசாயம் சம்பந்தப்பட்ட பூமியை வைத்திருப்பார்கள், அதில் எந்த ஒரு பயிரிட்டாலும் நல்ல முறையில் அவருக்கு விளைச்சல் அமோகமாக வருவதில்லை. அது போன்ற பாதிப்பு இருப்பவர்களும் இந்த செவ்வாய்க்கிழமை நாட்களாக இங்கே வந்து இந்த பெருமாளை தரிசிக்க வேண்டும். இங்கே வந்து விளக்கு ஏற்றுவது மிக மிக சிறப்பு. அதுவும் 108 அகல் விளக்கு ஏற்றுவது மிகவும் சிறப்பானதாகும். 108 அகல் விளக்கிலே நெய்தீபம் ஏற்றி இந்த பெருமாளை வழிபாடு செய்யும் போது அவர்களுக்கு ஜாதக ரீதியாக எந்த விதமான ஒரு பூமி தோஷமோ மனை குற்றமோ இருந்தாலும் அவர் வசிக்கக்கூடிய வீட்டிலே இல்லத்திலே வாசு தோஷம் இருந்தாலும் அவர் விலகிவிடும். பூமி சம்பந்தப்பட்ட தோஷங்கள் சிலருடைய ஜாதகத்திலே பார்க்கும்போது செவ்வாய் பலவீனமாக இருக்கும். பாபகிரக சேர்க்கையோ பார்வையோ நட்சத்திர பாதாசார அடிப்படையிலே செவ்வாய் பலவீனப்பட்டிருக்கும் போது அவர்களுக்கு இந்த கட்டிடம் எழுப்புவதற்கோ ஒரு பூமி சம்பந்தப்பட்ட ஒரு தொழிலை செய்வதற்கோ அவர்களுக்கு அபிவிருத்தியோ லாபமாக கிடைக்காமல் இருக்கும். அது போன்ற ஒரு பாதிப்பு இருப்பதால் கூட சில பேருக்கு வீடு கட்ட முடியாமல் போகலாம். நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையிலே பங்காளி பிரச்சனை, சொத்து பிரச்சனை போன்ற பிரச்சனை இருப்பவர்கள் அனைவருமே இந்த ஆலயத்திற்கு சென்று இந்த பூவராக பெருமாளை அவர்கள் தரிசிக்க வேண்டும். விசேஷமான நாள் செவ்வாய்க்கிழமை. இந்த ஸ்தலம் விருதாச்சலத்திலிருந்து சுமார் 24 அல்லது 25 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடியதுதான் பூ வராக பெருமாள் ஆலயமாகும். இந்த ஆலயத்திற்கு சென்று இந்த வராக மூர்த்தியை தரிசிப்போம். வாழ்விலே நமக்கு இருக்கக்கூடிய வாசுதோஷங்களிலிருந்து நாம் மீண்டு வருவோம் என்பதை இந்த தருணத்திலே நாம் தங்களுக்கு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். நன்றி, வணக்கம். தொடர்ந்து இது போல வீடியோஸ் பார்க்கறதுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.